ගෝඨාභය රාජපක්ෂ මහත්තයාට STF එකෙන් දීලා තිනවා 42ක්. බටේ ඉන්සා නිලධාරී. යුද හමුදාවෙන් දීලා තිනවා 40 යුද හමුදාවෙන් දීලා තිනවා 28ක්. ඒකට විශේෂ බලකාසෙ බෙල්ලු 5 දෙනෙක් නිලධාරි 5 දෙනෙක් ඇතුළත්. ඒතර එකතුව 70යි. STF සහ යුද හමුදාවෙන් 70ක් දීලා තිනවා. ஜனாதிபதி மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளரின் கொலை முயற்சி தொடர்பில் வெளிப்படையாகவும் ஆழமாகவும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதனை நாம் இலகுவான விடயமாக கருதவில்லை. முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவின் பாதுகாப்புக்காக 42 விசேட அதிரடி படையினரும் 28 இராணுவத்தினரும் மொத்தமாக 70 மெய் பாதுகாவலர்கள் அவருக்கு பாதுகாப்பை வழங்குகின்றனர். அதேபோல் வாகனங்களும் வழங்கப்பட்டுள்ளன. இது போதுமா இல்லையா என்பது தெரியாது. இதற்காக அரசாங்கம் நாளொன்றுக்கு 35 லட்சம் செலவிடுகின்றது. அதேபோல் முன்னாள் இராணுவ தளபதியும் தற்போதைய அமைச்சரவை அமைச்சருமான சரத் பொன்சேகாவுக்கு 20 மெய் பாதுகாவலர்களை வழங்கப்பட்டுள்ளனர். ஆகவே பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ள விடயத்தில் அரசாங்கத்தை குற்றம் சுமத்த முடியாது. அப்படி அவசிய ஆராக்ஸாவோ தீலத்தினோ சமாரோண்டு அவசிய ஆராக்ஸாவோ அவசியோட தொலா தீலத்தினோ சாமானியன் கோட்டாப ராஜபக்ச மகாத்மியா வெனுவிங் எக தவசகிட்ட 135 கிட்ட ரஜேட்டு விதங்கினோ ஆராக்ஸாவோ வெனுவிங்க.